அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவில் பூதாகரமாக வெடித்துள்ள ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் கிபிஎஸ் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் குவிந்த திரளான தொண்டர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு இபிஎஸ் தகுதியானவர் அல்ல என்றும் ஓபிஎஸ் தான் தகுதியானவர் என்றும் கோஷமிட்டனர். மகளிர் அணியினர் ஏராளமானோர் ஜெயலலிதா நினைவிடத்திற்குள் புகுந்து மலர் வளையம் வைத்து ஒப்பாரி பாடலை பாடி எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அங்கிருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் திடீரென தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனை கண்ட பாதுகாப்பு போலீசார் அவர் மீது தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.